இந்த செயல்பாட்டில் நீங்கள் ஒரு பழத்தை வகைஞ்சி அதுக்கு வண்ணம் தீட்டணும். உங்கள் புத்தகத்தில் என்ன பழம் கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஆமாம், இது ஆரஞ்சு பழம்தான். இந்த பழத்துக்கு நீங்கள் பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த வகையப்படாத பழத்தில் புள்ளிகளை இணைச்சி வட்டம் போட்டுக்குங்க, பழத்தை வகைஞ்சிக்குங்க. அடுத்ததாக அந்த வண்ண பென்சிலை அல்லது கிரையானை எடுத்துக்குங்க, அதுக்கு வண்ணம் தீட்டுங்க. அடுத்ததா இலை இருக்கு இல்லையா, இலையையும் இணைச்சிட்டு நீங்கள் இலை என்ன கலரில் இருக்கும், என்ன வண்ணத்தில், பச்சை நிறத்தில் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை வண்ணத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு வண்ணம் தீட்டுங்க. இப்போ நாம் சொன்ன அந்த வழிமுறைகளை பின்பற்றி புள்ளிகளை இணைச்சி இந்த ஆரஞ்சு பழத்தை வரைஞ்சி அதுக்கு வண்ணம் தீட்டுங்க. இதை வரைஞ்சி முடிச்சிட்டிங்களா? உங்கள் ஆசிரியர்கள்கிட்ட இதை நான் கொண்டு போய் காட்டுங்க. இப்போ இங்கே இரண்டு படங்கள் இருக்கு. முதல் படத்தில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டாவது படம். ரெண்டாவது படம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதில் என்னென்ன இல்லைன்னு பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய படங்களில் என்ன இருக்குது, இங்கே என்ன இல்லை. இங்க சூரியன் இருக்கு, இங்க சூரியன் இல்ல. இங்க வட்டமான ஏதோ ஒன்று இருக்கு, இங்க வட்டம் இல்ல. இங்க முக்கோணம் இருக்கு, இங்க முக்கோணம் இல்ல. இங்க வீட்டோட ஜன்னலா செவ்வகங்கள் இருக்கு, இங்க அந்த செவ்வகங்கள் இல்ல. விடுபட்டதை வகைஞ்சு வண்ணம் தீட்டிட்டீங்களா? இந்த செயல்பாட்டை செஞ்சு முடிச்சுட்டு உங்களோட ஆசிரியர்கள்கிட்ட போயிட்டு இதை காட்டுங்க. அடுத்த செயல்பாடாக உங்கள் பென்சிலை எடுத்துக்குங்க. அதை வச்சுக்கிட்டு இந்த புள்ளிகளை இணைச்சி அதனுடைய வடிவத்தை வகையணும். சிவப்பு வண்ணமிட்ட இடத்துல இருந்து நீங்கள் அதை தொடங்கணும். சிவப்பு வண்ணமிட்ட இடம் எங்கே இருக்குன்னு தெரியுதா? இங்கே, 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 மற்றும் இங்கே. இந்த இடத்துலருந்து தொடங்கணும். பென்சிலால் இந்த புள்ளிகளை இப்படியே கையெடுக்காமல் வரைஞ்சிக்கிட்டு வாங்க. கை எடுக்கவே கூடாது. நீங்கள் இப்படியே வரையணும், அந்த புள்ளிகளை இணைக்கணும். வரைவீங்களா? இந்த செயல்பாட்டை நீங்கள் செய்து முடிங்க. இந்த செயல்பாடை நீங்கள் சரியாக செஞ்சுருக்கீங்களான்னு பார்க்குறீங்களா? இதுக்கு எப்படி வரைஞ்சிருப்பீங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இப்படி மேலே போயிட்டு கிடைமட்டமாக வந்து கீழே வந்து கீழே இந்த பக்கமாக வரைஞ்சி மேலே போய் கிடைமட்டமாக வந்து கீழே வந்து கிடைமட்டமாக போய் திரும்பவும் மேலே போய் இது போல் வரையணும். இதில் வளைவளைவாக இருக்கு இல்லைங்களா, இப்படி வளைவு வளைவாக வரையணும். இதில் மேலே இருந்து சுழித்து கீழே சுழித்து திரும்பவும் மேலே போகணும், கீழே சுழித்து மேலே போகணும், கீழே சுழித்து மேலே போகணும். இது போல் கடைசி வரைக்கும் போடணும். இதில் கீழேருந்து மேலே சுழித்து கீழே வரணும், கீழேருந்து மேலே சுழித்து கீழே வரணும், கீழேருந்து மேலே சுழித்து கீழே வரணும். இது போல் கடைசி வரைக்கும் போடணும். இதில் மேலேருந்து வளைவு வரையணும், திரும்பவும் கீழேருந்து மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே, இப்படி வளைவு வளைவாக போடணும். இதில்
கீழே இருந்து மேலே போயிட்டு திரும்பவும் மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து இது போல் வளைவுகளை போடணும். இது மீன் செல்லக்கூடிய பாதை, இது பட்டாம்பூச்சி செல்லக்கூடிய பாதை, இது தேன் பூச்சி செல்லக்கூடிய பாதை, இது மண்புழு செல்லக்கூடிய பாதை, இது வண்டு செல்லக்கூடிய பாதை. இது போல நீங்கள் வகைஞ்சிட்டீங்களா? இந்த செயல்பாட்டில் நாம் நத்தை ஒன்றா வகைய போகும். நத்தை எப்படி வகையறுத்து? ஏற்கனவே சுழிகளை போட்டோம் இல்லையா, அது போலவே போடுங்க. இதுக்கு பென்சிலை எடுத்துக்குங்க. இந்த சிவப்பு வண்ணத்திலிருந்து வெளியே இருந்து உள்ள சுழியுங்க. இது போல் சுழிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு அழகியான நத்தை. இப்படி வகைஞ்சிக்குங்க.